தமிழக அரசின் உத்தரவுப்படி சேலம் மாவட்டத்தில் ஞாயிற்றுக்கிழமையான இன்று எவ்வித தளர்வுகளும் இன்றி முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. காய்கறி கடைகள், மளிகை கடைகள், இறைச்சி கடைகள் உள்ளிட்ட அனைத்து கடைகளும் மூடப்பட்டுள்ளன. முழு ஊரடங்கு காரணமாக பொதுமக்கள் அனைவரும் தங்கள் வீட்டினுள்ளேயே முடங்கியதால் மாவட்டத்தின் அனைத்து பிரதான சாலைகளும் மக்கள் நடமாட்டம் இன்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. மேலும் அரசின் உத்தரவை மீறி அத்தியாவசிய தேவை இன்றி வீட்டை விட்டு வெளியே வரும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சேலம் மாநகர பகுதியில் மட்டும் 40 இடங்களில் தடுப்புகள் அமைத்து போலீசார் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பணியில் 500 மேற்பட்ட போலீசார் ஈடுபட்டப்பட்டுள்ளனர். அவ்வாறு அத்தியாவசிய தேவை இன்றி வெளியே வரும் நபர்களின் வாகனங்கள் உடனடியாக பறிமுதல் செய்யப்படுவதோடு அவர்கள் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டு வருகிறது.